அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுட்லில் ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு மா பஅத். ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபீ மா கமி தன்ஸீல் அலீம் அல் ஃபுர்கானல் மஜீத். அஊது பில்லாஹி மின் ஷைத்தானிர் ரஜீம். يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. எல்லாமல்ல அல்லாஹ் நல்லியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் ரமலானும் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் எதற்காக நமக்கு கடமையாக்கினான், அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பது குறித்து இன்றைய தினம் நாம் அறிய இருக்கின்றோம். நம்மில் பலரும் தவறான ஒரு நம்பிக்கையில் இந்த ரமலான் குறித்து நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ரமலான் மாதத்தை வந்து அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது, இதில் வந்து நம்மளை இந்த மாதம் முழுவதும் நோன்பு நோற்க சொல்லி கட்டளையிட்டு இருப்பது எதுக்காக அப்படின்னா, அது வந்து பசியினுடைய தன்மையை உணர வேண்டும், வறுமைன்னா என்னன்னு நம்ம தெரிந்து கொள்ளணும், அதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு வந்து இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்பது போல பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்ம பெற வேண்டிய முதல் படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து வறுமையை என்னன்னு விளங்கிக்கிறதுக்கோ பசினா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கோ இந்த நோன்பு கடமையாக்கப்படவில்லை. அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கப்பட்டதற்குண்டான நோக்கமாக, இந்த நோன்பிலிருந்து பெற வேண்டிய முதல் படிப்பினையாக அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபுலிக்கும் லால்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக? லால்லக்கும் தத்தகூன், நீங்கள் இதன் மூலம் இரையச்சமுடையவர்களாக மாறலாம். இதுதான் நோன்பினுடைய பிரதானம். நோன்பு வைப்பதற்குண்டான பிரதானமே என்ன அப்படின்னா, இதன் மூலமாக நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மாறலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப இறைவனை அஞ்சக்கூடிய அந்த இரையச்சம் தக்குவா, அந்த தக்குவா என்பது நம்மளுடைய உள்ளத்துல வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். வறுமைக்காகவோ, வறுமையை பற்றி தெரிந்து கொள்வதற்கோ, அல்லது பசி பட்டினினா என்னன்னு தெரிந்து கொள்வதற்கோ கிடையாது. பசி பட்டினியை தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நோன்பு கடமையாக்குவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் மேல நோன்பு கடமையாக்கி இருக்க மாட்டான், சகாபாக்கள் மேல நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்காது. ஏன், அவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தான் இருந்தாங்க, வறுமையில தான் இருந்தார்கள், பசியில தான் இருந்தார்கள், பட்டினியில தான் இருந்தார்கள். எந்த அளவிற்கு நபீன் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய மனைவிமாறு அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம், நாங்கள் ஒரு பிறை பார்ப்போம், அடுப்பு பொங்கி இருக்காது, அடுப்பு பத்த வைத்திருக்க மாட்டோம், அடுத்து ஒரு பிறை பார்ப்போம், அப்பையும் அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்காது எங்களுடைய வீடுகளில், அடுத்தும் இன்னொரு பிறையும் பார்ப்போம், அப்பையும் அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்காது. அப்ப மூணு பிறை பார்த்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல எங்களுடைய வீடுகளில் அடுப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்காது. அப்ப வேற என்னத்தை தான் திம்மிங்க நீங்க? ஒண்ணுமே நீங்க சோறாக்கல, சாப்பாடு ரெடி பண்ணல அப்படின்னா என்னத்தை தான் திம்மிங்க என்று சொல்லி சகாபாக்கள் கேட்கும் பொழுது, வெறும் தண்ணியும் பேரிச்சம்பழமும் தான், இப்ப நம்ம நோன்பு துறக்கிறப்ப சாப்பிட்றோமா இல்லையா, பேரிச்சம்பழமும் தண்ணியும் குடிச்சிட்டு தான் அதுக்கடுத்து நோன்பு கஞ்சி, அடுத்து சமோசா வடை, அதுக்கப்புறம் பிரியாணி, அப்புறம் இரவு சாப்பாடு, அப்புறம் வந்து இரவு தொழுகைக்கு அப்புறம் உள்ள சாப்பாடு, அப்புறம் சகர் சாப்பாடு, இப்படிலாம் வரிசையா நம்ம கொண்டு போறோம்ல. அவங்க ஒட்டு மொத்தமாகவே முழுமையாகவே வெறும் பேரிச்சம்பளம் தண்ணி தான் வச்சு சாப்பிட்டுருக்காங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு வறுமன் பாருங்க, இப்படிப்பட்ட வறுமையில இருந்த மக்களுக்கு மேலதான் எல்லாம் நோன்பு கடமையாக்குறான், நீங்க நோன்பு வைங்க அப்படின்னு. அப்ப நோன்பு என்பது பட்டினியை உணர்வதற்கா, பசியை உணர்வதற்கா? கிடையாது. அப்படி பட்டினியும் பசியில தான் அவர்களே இருந்தாரு. அப்படிப்பட்ட மக்கள் மீதும் நோன்பு எல்லாம் கடமையாக்கினான் என்றால் இரையச்சம் உடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும். நோன்பு வைக்கிறதுல எப்படி இரையச்சம் உருவாகும், நோன்பு வைப்பதன் மூலமாக எப்படி இந்த படிப்பினை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். நம்ம நோன்பு வைக்கும் பொழுது
இறைவனுடைய பயம் நமக்கு அதிகமாவதற்கு உண்டான அந்த ஒரு செட்டப்ப அல்ல அதில் ஏற்படி செய்திருக்கின்றான். எப்படி சாப்பிடக்கூடாது, தண்ணீர் பருகக்கூடாது, மனைவியை நெருங்கக்கூடாது என்ற கட்டளை. இந்த கட்டளையை ஒருவன் பேணும் பொழுது என்ன ஆகும், அவன் வந்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு அவனுடைய உள்ளத்தில் அதிகமாகும். நம்மளுடைய வீடு தான், நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய சாப்பாடு இருக்கின்றது, நம்ம சம்பாதித்த சாப்பாடு தான், நம்ம சம்பாதித்த அந்த உணவு பண்டங்கள் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம், எல்லாம் ரெடியாக இருக்கும், சாப்பிடுவோமா, கடுமையான தாகமாக இருக்கும், தண்ணி குடிப்போமா, குடிக்க மாட்டோம். ஏன், படைச்ச இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் தனியாக தான் இருக்கிறேன், வீட்டில் யாரும் இல்லை, இப்போ தண்ணியை ஒரு முடக்கு எடுத்து குடித்தாலும் கூட யாரும் எனக்கு கேள்வி கேட்க முடியாது, அப்படி இருந்தாலும் கூட நான் தண்ணி குடிக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், என்னுடைய மனைவியை நான் நெருங்க மாட்டேன். ஏன், படைச்ச ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற இந்த பய உணர்வு எவருடைய உள்ளத்தில் வந்து விட்டதோ அவர் சரியான முறையில் நோன்பை பேணுவார். அப்ப நோன்ப ஒருவன் முழுமையாக பேணும் பொழுது அதிலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன, அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மளுடைய உள்ளத்துல அதிகமாகும். அதுக்காக தான் அல்லாஹ் நோன்ப கடமையாக்கி இருக்கின்றான். இன்னும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஒரு இடத்துல கூட சொன்னாங்க, இளைஞர்களே நீங்க திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், திருமணம் முடிக்க சக்தி பெற்றவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும், உங்களில் எவர் அதற்கு சக்தி பெறவில்லையோ, பொருளாதார ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ நீங்க சக்தி பெறவில்லை என்றால் நீங்கள் நோன்பு வையுங்கள், நோன்பு வைப்பது உங்களுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நோன்பு என்பது வந்து ஒருவனுக்கு தவறான எண்ணத்தை வரவிடாமல் தடுப்பதற்கும், தவறான பார்வையின் பக்கம் அவனுடைய பார்வையை செலுத்தாமல் இருப்பதற்கும், அவன் வழிதவறி போய்விடாமல் இருப்பதற்கும் ஒரு கேடயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்லி காட்டுறாங்க, நோன்பு என்பது கேடயமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றாரு. கேடயம்னா என்ன, இவன் வந்து போர்ல போகும் பொழுது ஒன்னு தாக்குறதுக்கு ஒரு வாள் வச்சிருப்பாங்க, தடுக்கிறதுக்கு ஒரு கேடயம் வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய ஒரு உருண்டையா வச்சு கையில வச்சிருப்பாங்களா இல்லையா, எவனா ஒருத்தன் விட்ட வந்தான்னா இப்படி வச்சு தடுத்துட வேண்டியதுதான். அது எதுக்கு, நம்மளை அதுல இருந்து காப்பாத்திக் கொள்வதற்கா, அந்த தாக்குதல் இருந்து காப்பாத்திக் கொள்வதற்கா. நோன்பு ஒரு கேடயம்னு நவீல் நாயம் சொல்லி காட்டுறாங்க. இந்த கேடயத்தை வச்சு யாரேனும் வந்து நம்மளை வந்து வழி எடுக்க வந்தாலும், ஷைத்தான் நம்மளை வழி எடுக்க வந்தாலும், ஷைத்தான் நம்மளை தவறான வழியின் பக்கம் தூண்டினாலும் இந்த கேடயத்தை வச்சு தடுக்க வேண்டியதுதான். சரியா, அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நோன்பு என்பது ஒரு கேடயமாகும் என்றும் சொல்லி காட்டியிருக்கின்றார். அப்ப இதுல இருந்து நம்ம வைக்கக்கூடிய இந்த நோன்புல இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, நம்ம என்ன மாற்றத்தை தழுவி இருக்கின்றோம். இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட 22 நோன்பு முடிய போகின்றது, அந்த தருவாயில இருக்கின்றோம். இப்ப நாம வைத்த இந்த நோன்பின் வாயிலாக நம்மளிடத்துல எத்தகைய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நம்மளிடத்துல இறைவன் எதிர்பார்த்த அந்த படிப்பினை, அந்த படிப்பினையை நம்ம பெற்றிருக்கின்றோமா என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இப்படி இறைவனுடைய அச்சம் நமக்கு அதிகமாக இருக்கின்றதா, அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு கூடி இருக்கின்றதா, அவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி நம்ம அஞ்சி இருந்தோமா, அஞ்சு நம்மளுடைய செயல்பாடுகளை இந்த மாதத்துல மாற்றி இருக்கின்றோமா என்பதை நாம நம்மில் நாமே பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் என்ன நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ இதை வந்து ஒரு சடங்கு மாதிரி ஆக்கி விட்டாரு. ஒரு நோன்பு வைக்கணும், ரமலான் மாதம்னா நோன்பு வைக்கணும், ரமலான் மாதத்துல வேற எந்த தவறான காரியங்களையும் ஈடுபடக்கூடாது, அப்புறம் அதுக்கடுத்து நம்ம வழக்கம் போல செஞ்சுக்கலாம், இப்படி சொல்லக்கூடியதை பாக்குறோம். இப்படியே வந்து என்ன செய்வார்கள் என்றால், இன்னும் பல பேர் இருக்கிறாங்க ரமலான் மாதத்திலே நோன்பு மட்டும்தான் தனியா வச்சுக்கிடுவாங்க, நோன்பினுடைய காலத்துல மட்டும்தான் தவறுகள் செய்ய மாட்டேன், மற்றபடி எல்லாம் வந்து எல்லா விதமான புறநான வேலைகளையும் நோன்புடைய காலத்துல செய்யறத பார்க்கின்றோம். எப்படி, அதாவது வந்து நம்முடைய உள்ளத்துல இறையச்சம் அதிகரிக்கிறதுக்கு தான் எல்லாம் நோன்பு கடமையாக்கி இருக்கிறான். உண்மையிலேயே நமக்கு இறையச்சம் அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலையை விட அந்த பயிற்சி எடுத்த பிறகு அதனுடைய அந்த நிலையில முன்னேற்றம் வரணுமா இல்லையா. இப்போ ஒருத்தவருக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியல, அவரை வந்து சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுக்குறோம், ஒரு 13 மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, இப்படிதான் பெடல் அமுக்கணும், இப்படி ஹேண்ட் பாரை புடி, இப்படி பிரேக்கை போடு அப்படின்னு சொல்லி கத்துக் கொடுக்குறோம். 13 மணி நேரம் நல்லா பயிற்சி எடுக்கிறாரு, காலையில 5 மணில இருந்து சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் நல்ல பயிற்சி எடுக்கிறாரு, படிப்பினை விடுறாரு நல்லா வண்டி ஓட்டணும்னு. கரெக்டா அந்த 13 மணி நேரம் கழிச்சு மகரிப்பு நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைக்கிள் ஓட்ட சொல்றோம், நேரா கொண்டு போய் பள்ளத்துல விட்டாருன்னு வைங்க,
நேராக கொண்டு போய் யாரையாவது ஏத்துனாருன்னு வைங்க, என்ன சொல்லுவோம்? என்னடா 13 மணி நேரம் பயிற்சி எடுத்து என்ன பண்ண கேட்போமா இல்லையா? இப்படிதான் பல பேருடைய நோன்புகள் இருக்கிறது. எப்படி? சிகரெட் பிடிக்கக்கூடியவர்களா இருப்பார்கள், புகை பிடிக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். அப்படி புகை பிடிக்கக்கூடியவர்களை நோன்பு வைப்பாங்களா? நோன்பு தொடர்ந்து முடிஞ்சவனையும் பார்த்தா ஆள்கள் சிட்டா பறந்துருவாங்க. இங்க ஆளு காணா அப்படின்னா, நோன்பு துறக்கிறதே கக்குசுலதான் நோன்பு துறப்பாங்க. புசு புசுன்னு புகை வரும், பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் இந்த மாதிரி நோன்பு வைக்கின்றார்கள் நம்ம இல்ல, கண்கூடா பாக்குறோம். அது சென்னையிலலாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நோன்பு கரெக்டா அந்த பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரோட்ல நடந்து போனோம்னா சகர நேரம் முடிய போகுது டக்குன்னு வாங்கன்ட்டு இதுக்காகவே கடை திறந்து வச்சிருக்காங்க. எதுக்கு? சிகரெட்டு பீடி விற்கிறதுக்கு தனியா கடை இருக்கு, இன்னும் 5 நிமிஷம் தான் பாங்கு சொல்ல இருக்கு, வேகமா அப்படின்னு வாங்கி என்னடா செய்ய போற அப்படின்னு கேட்டா சிகரெட் வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப நீ என்ன படிப்பினையை பெற்ற? இந்த படிப்பினை, இந்த நோன்பில் இருந்து நீ பெற வேண்டிய படிப்பினையை பெற்றாயா? அல்லாஹ்வுடைய பயம் உனக்கு அதிகரித்ததா? அல்லாஹ்வுடைய அச்சம் உனக்கு ஏற்பட்டதா? அல்லாஹ்வுடைய பயம் உனக்கு உணர்வு எனக்கு ஏற்பட்டிருந்தால், நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி சகர் செய்ய 2 சிகரெட்டும், நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் இஃப்தாருக்கு 2 சிகரெட்டும் வாங்குவியா நீனு? எப்படிப்பட்ட ஒரு நிலைமை? இப்படிப்பட்ட நோன்பு என்பது அல்லாஹ்விடத்துல நோன்பாக ஏற்றுக்கொள்ளப்படுமா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. எவருடைய யார் வந்து பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான அடிப்படையில செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ, அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அவருக்கு எந்த தேவையும் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. லைசர் இல்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப இது அல்லாஹ்வுடைய பார்வையில நோன்பாக கணக்கிடப்படாது. 13 மணி நேரம் பட்டினியா கிடந்திருக்கு, அவ்வளவுதான். உனக்கு வந்து வர வேண்டிய இறையச்சம் வரவில்லை என்றால், அப்ப இது வந்து அல்லாஹ் நம்மளுடைய அந்த நோன்பின் மூலமாக நம்ம இடத்துல என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த மாற்றத்திற்கு உண்டான அடிப்படையா? அப்படி மாற்றம் ஏற்பட்டதா சிந்திக்கணுமா இல்லையா? அதே மாதிரி பாக்குறோம், பகல் நேரத்துல கடை திறக்க மாட்டேன்றாங்க. இல்ல, நோன்பு நேரத்துல நம்ம பகல்ல கடை திறக்கிறது இல்ல, ஏன்? நிறைய இபாதத்துகள் செய்யறதற்கு அல்லாஹ்வுடைய பயமா? அந்த அளவுக்கு அச்சம் ஏறிடுச்சா உங்களுக்கு, அதனாலதான் கடை திறக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, அதுக்கு இல்லப்பாய், வேற எதுக்கு? அது பகல் நேரத்துல கடையை திறந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வியாபாரத்துல அநியாயத்துக்கு பொய் சொல்ல வேண்டி இருக்கு, ரொம்ப பொய் பேச வேண்டி இருக்கு. அப்ப நோன்பு வச்சுக்கிட்டு பொய் சொல்ல கூடாது பாத்தீங்களா? அதனாலதான் நோன்பு திறந்துட்டு போய் கடையை திறந்து அநியாயத்துக்கு பொய் சொல்ற என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்படி பல வியாபாரிகள் இருக்கின்றார்கள், நோன்பு வச்சுக்கிட்டு பொய் பேசாத, அப்புறம் நோன்பு திறந்துட்டு பேசு, என்னத்த வேணாலும் பேசு அப்படின்னா, அப்ப இது வந்து நம்ம அந்த படிப்பினையை பெற்றிருக்கிறோமா? இதன் மூலமாக அல்லாஹ் நம்ம இடத்துல ஏற்படக்கூடிய, ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா? கிடையாது. அந்த 13 மணி நேரம், அந்த 12 மணி நேரம், அந்த காலையில 4:30 மணியிலிருந்து சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய அதே இறைவன் தான் நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் கண்காணிக்கிறான் என்று அந்த பயம் இருந்தால் செய்வோமா? இன்னும் சொல்ல போனா கரெக்டா அந்த 1 மாதம் மட்டும்தான் பள்ளிவாசல்கள் நிரம்பி வழியும் பார்ப்போம். கரெக்டா சுபூலாம் பாத்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வழியுது. அதுக்கடுத்து பார்த்தா பெருநாள் அன்னைக்கு ஆள்களை காணலாம். பெருநாள் அன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க, அதோட அவ்வளவுதான். அதுக்கடுத்து அடுத்த ரமலான் 1க்கு தான் வருவாங்க. அடுத்த ரமலான் 1க்கு 21 அறிவிப்பாங்கல்ல, பிற பார்த்தாச்சுன்னு உனையும், ஏய் எடுங்கப்பா புது சட்டை எடுங்க டக்குன்னு போட்டு போவோம், அடுத்து ரமலான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போகக்கூடிய நிலைமை இருக்குமே ஆனால், அப்ப நம்ம இல்லத்துல என்ன படிப்பினை ஏற்பட்டது? நம்ம இந்த நோன்பின் வாயிலாக என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினோம்? சிந்தித்து பாருங்க. இதுல பெண்களுக்கு சொல்லவே வேணாம், பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த 1 மாசம் வந்து டிவியை திறக்கிறது கிடையாது, ரொம்ப இபாதத்தா இருப்பாங்க. டிவி திறந்துடக்கூடாது, ரிமோட்டை எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய வீடுகள்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பேணுதல், கூடுதல் பேணுதலோட ஒரு காலத்துல நிகழ்ச்சி மார்க்க பயான அது கூட பார்க்கக்கூடாது. டிவி 3 முதல்ல செய்தித்தாள் 3 அப்படின்றது. ஆனா எல்லாம் வந்துகிட்டு 1 மெகா சீரியல் விடாம முன்னாடி ஓடி இருக்கும் ரமலானுக்கு முன்னாடி. கரெக்டா வந்து இந்த ரமலான் மாதத்துல இதுல கொஞ்சம் கூடுதல் பேணுதலா இருந்துட்டு அடுத்து பெருநாள் அன்னைக்கு என்ன செய்யறது, அந்த புதுப்பட டிவிடி எடு, ஓ ரமலான் மாதம் தான் போயிருச்சுல அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமா விட்ட மெகா சீரியலுடைய தொடர்ச்சியெல்லாம் பக்கத்து வீட்டுல போய் கேட்டு கரெக்டா அந்த கதையெல்லாம் கேட்டு அப்படியே கன்யூ பண்ணக்கூடியதை பார்க்கிறோம், இருக்கா இல்லையா? அப்ப இது வந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினையா? அல்லாஹ் நம்ம இடத்துல ஏற்படுத்தக்கூடிய மாற்றமா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க.
இறையச்சம் என்ற அந்த அடிப்படை இருந்தால்தான் அல்லாஹ் நம்முடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்வான். அந்த அடிப்படை மட்டும் இல்லைன்னு வைங்க, நம்ம தலையில நின்னால் அல்லாஹ் நம்முடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகின்றான். எப்படி அல் மாயிதா என்று சொல்லப்படக்கூடிய 5வது அத்தியாயத்துல நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 புதல்வர்களுடைய வரலாறை அவர்களுக்கு நீ சொல்லி காட்டுவீராக. அல்லாஹ் கட்டளையிடுவான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அப்படி சொல்லி வசனத்தையும் இறக்குறான். 2 பசங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகன்கள். அந்த 2 பேர் என்ன செய்யறாங்க, ஒருவர் ஒரு குர்பானி அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு இபாதத் செய்யறாரு, இன்னொருவரும் அதே இபாதத் செய்யறார். 2 பேர், நல்லா கவனிங்க, 2 பேரு, 2 பேரும் ஒரே இபாதத்தை செய்கின்றாரு, ஒரே வணக்க வழிபாட்டை செய்கின்றாரு. அப்படி இருக்கிற நிலையில அவர்கள் ஒருவர் செய்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், இன்னொருத்தவர் செய்த இபாதத்தை அல்லாஹ் மறுத்துறான், இதை நான் ஏத்துக்கிற மாட்டேன், இதை நான் மறுத்துறேன் என்று சொல்லி அந்த நபர்களுக்கே அல்லாஹ் செய்தியை அறிவிக்கிறான். யாருடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவரிடத்திலேயே அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய இபாதத்தை நான் ஏத்துக்கிட்டேன், உன்னுடைய சகோதரருக்கான அவனுடைய இபாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டான். உடனே அவர் சொல்றார், இந்த மாதிரி வந்து என்னுடைய இபாதத்தை தான் அல்லாஹ் ஏத்துருக்கிறான், உன்னுடைய இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் அறிவித்து தருகின்றான், அதை அவர் சொல்லி காட்டுறாரு. அவரா இஷ்டத்துக்கு சொல்லியிருக்க மாட்டாரு, அல்லாஹ் சொன்னதான் அவர் சொல்லியிருப்பாரு, அதைத்தான் அல்லாஹும் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல அந்த வசனத்துல நீங்க எடுத்து பாருங்க, அவர் சொல்றாரு, என்கிட்ட இருந்து அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் அந்த இபாதத்தை, நீ செஞ்ச இபாதத்தை ஏன் அல்லாஹ் ஏத்துக்கிறது தெரியுமா, இன்னமா இத்தக்கப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சம் உடையவரிடத்துல இருந்து தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுதான் பேசிக் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. என்ன, நாம் செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நமக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன அடிப்படையா இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தோட உள தூய்மையோட அந்த இபாதத் செய்திருக்க வேண்டும். ஆனால் நம்மில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நோன்பாளிகளுடைய நிலை என்ன, அவர்கள் நோன்பாளிகளாக அல்லாஹ் எதிர்பார்த்த நோன்பாளிகளாக நோன்பு வைப்பது கிடையாது. நோன்பு வைக்கும் போதே நியத்து வச்சிடுறது, ரமலான் மாசத்துல மட்டும் அடக்கி வாசிப்போம், ரமலான் மாசம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாரு என்னுடைய வேலைய, ரமலான் மாசத்துல போகிறா நான் வந்து மார்க்கத்துக்கு முரணான வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், கொஞ்சம் நோன்பு தொழுக, கொஞ்சம் குர்ஆன் ஓதுறது, இப்படி என்னால எவ்வளவு முடியுமோ அப்படி நம்ம அடக்கி வாசிப்போம். ரமலான் முடிஞ்சு பெருநாள் அன்னைக்கு நம்ம புதுப்படத்துக்கு போயிட வேண்டியதுதான். நோன்பு வைக்கிறப்பே நியத்து, நியத்து இதுக்கு நியத்து வைக்கிறாங்களோ இல்லையோ, நோன்புக்கு முன்னாடியே நியத்து வச்சிருது. என்னது நம்ம பாரு, ரமலான் மாதம்ன்றதுனால பொய் பேச வேணாம், சேட்டைகள் பண்ண வேணாம், நிறைய மோசமான காரியங்கள்லாம் செய்வாங்க, அந்த மாதிரியான மோசமான வேலைகளை எல்லாம் இந்த ரமலான் மாதத்துல குறைச்சிருவாங்க. எல்லாத்தையும் குறைச்சிட்டு வைக்கும் போதே என்ன அர்த்தம், ரமலான் முடிஞ்சு வேலையை காட்டிடுவோம். சில மோசமான அறமான வேலைகள்லாம் ரொம்ப பார்ப்பாங்க, அவங்க அறவே பார்க்காம ரமலானுக்கு அப்புறம் தொடருவோம் என்று நினைச்சுக்கிட்டே வைக்கிறது. இது படைச்ச இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஒருத்தவன் வந்து அவனுடைய உள்ளத்துல இறையச்சம் வந்து விட்டால் அவன் அல்லாஹ்வுக்காக என்ன வேணாலும் செய்வான், அல்லாஹ் கிட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்கு எப்படி வேண்ட தியாகமும் செய்வான். அப்படிப்பட்டவன் தான் இறையச்சவாதியா இருப்பான். அந்த மாதிரி இறையச்சத்தோட உள்ளத்துல இருந்து கேட்கக்கூடிய அந்த செயல்பாடுகள், பிரார்த்தனைகள், நாம செய்யக்கூடிய இபாதத்துகளை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் செய்வான். அப்படி இல்லாம அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் நம்ம கேட்கக்கூடிய, நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்துல மறுக்கப்படும், நிராகரிக்கப்பட்டு விடும் என்பதை நாம விளங்கி கொள்ள வேண்டும். அப்படி நாம எண்ணம் இல்லாம நம்ம செய்தோம்னு வைங்க, நோன்பு இல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில உசுர விட்டாலே அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். அப்படி நபீல் நாயன் சொல்லிட்டான், நோன்புன்றது ஒரு 12-13 மணி நேரம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறது தான், அல்லாஹ்வுடைய பாதையில உசுர விடுறது இருக்குல்ல, அதே அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டானா? நபீல் நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றாரு, மறுமையில 3 நபர்களை அல்லாஹ் விசாரிப்பான், அந்த 3 பேரும் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, ஒருத்தவர் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில ரொம்ப அள்ளி கொடுத்த செல்வந்தர், தர்மகர்த்தா, இன்னொருத்தவர் அல்லாஹ்வுடைய பாதையில அதிகமாக உரைகளை நிகழ்த்திய அந்த பேச்சாளர், மார்க்க அறிஞர், இன்னொருத்தவர் அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை விட்ட ஷஹீத், உயிர் தியாகி,
இந்த மூணு பேரையும் எல்லாம் விசாரிப்பானான். இப்ப விசாரிக்கும் பொழுது தர்மகர்த்தாவை கூப்பிடுவானான், என்னப்பா என்ன செஞ்ச உன்னுடையப்பா, அள்ளி அள்ளி கொடுத்தேன், நிறைய கொடுத்தேன். உடனே எல்லா சொல்லுவான், அள்ளி கொடுத்த யாருக்காக கொடுத்த, எதுக்கு கொடுத்த, உன்னை அனைவரும் தர்மகர்த்தா என்று புகழ வேண்டும் என்பதற்காக நீ கொடுத்தாய், உன்னை தர்மகர்த்தா என்று சொல்லிவிட்டார்கள், போ நரகத்திற்கு. முகம் குப்பரை இழுத்து கொண்டு போய் நரகத்துல வீசப்படும், அவர் வீசப்படுவார் நபில் நாயம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாவுடைய பாதையில இந்த மார்க்கத்தை சொன்ன மார்க்க அறிஞர் என்ன செஞ்ச, நிறைய பயான்லாம் பண்ண, பயான் பண்ண, எதுக்கு பண்ண, உன்னை சிறந்த பேச்சாளர் என்று மக்கள் சொல்ல வேண்டும், அதுக்காக தான் நீ செஞ்சிருக்கிற, போ நரகத்துக்கு, உலகத்துல சொல்லிட்டாங்க உன்னைய என்று சொல்லி அல்லாஹ் நரகத்துல வீசுவான். அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை விட்ட உயிர் தியாகி, ஷஹீத், இதை விட பெரிய தியாகம் வேற எதுவும் இல்லை இந்த உலகத்துல. அல்லாஹ்வுக்காக உயிரை விடுவதை விட வேற பெரிய தியாகம் இருக்கா, எந்த தியாகமும் கிடையாது. அந்த தியாகம் செய்த அந்த ஷஹீத் அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செஞ்ச, அல்லாஹ் உன்னுடைய பாதையில உசுரையே விட்டேன் அப்படின்னு, உசுரை விட்ட சரி உண்மைதான், எனக்காக விட்டியா, அதுதான் கேள்வி, எனக்காக நீ உசுரை விடல, உன்னை உலகத்துல அனைவரும் ஷஹீத் என்று சொல்ல வேண்டும் அப்படின்ற எண்ணத்துலதான் நீ உசுரை விட்ட, எனக்காக நீ உயிரை விடல, போ நரகத்திற்கு என்று அல்லாஹ் நரகத்துல தூக்கி தள்ளுவான் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், அப்ப நம்ம என்ன நினைக்க வேண்டும், உள தூய்மை சரியான முறையில அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம நம்ம செய்யக்கூடிய அந்த இபாதத் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இந்த ரமலான்ல நம்ம வைக்கக்கூடிய நோன்புல இருந்து நாம பெற வேண்டிய படிப்பினை, அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தின் அடிப்படையில நம்ம இந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தின் அடிப்படையில் நம்ம இந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும். அப்படி தக்குவாவோட நம்ம செய்த இபாதத்துகள் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்க, நோன்பாளிக்கு இரண்டு கூலிகள் உண்டு, அந்த இரண்டு கூலிகள்ல முதல் கூலி என்ன தெரியுமா, அவன் இந்த உலகத்துல நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம், இன்னொரு கூலி அல்லாஹ்வை அவன் சந்திக்கும் போது அவன் அடையக்கூடிய சந்தோஷம் அப்படின்றாங்க. ரெண்டு கூலியை சொல்லி காட்டுறாங்க, நோன்பாளிக்கு ரெண்டு கூலி இருக்கான், ரெண்டு பெரிய கூலி. என்னது, இந்த உலகத்துல நோன்பு வைக்கிறோம்ல, அப்படி நோன்பு வைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்குல்ல, அது முதல் கூலியான். ரெண்டாவது கூலி என்ன தெரியுமா, அல்லாஹ்வை சந்திக்கும் போது கிடைக்கிறதுன்றாங்க. அல்லாஹ்வை சந்திக்கும் போது என்ன அல்லாஹ் கொடுப்பான்னு தெரியாது, இந்த நோன்புக்கா, இந்த நோன்பு நம்ம வைத்ததற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி இருக்குல்ல, அது என்னன்னு அல்லாஹ் வந்து அவ்வளவு சிராகித்து சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதரவர் அப்படி சொல்லி காட்டுறாங்க, ரையான் என்ற அந்த வாசல் வழியாக நோன்பாளி மட்டும்தான் உள்ள போக முடியும் சொர்க்கத்துல, அது ஒரு தரஜா இருக்கு. இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்வதாக, நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி தருவேன். இப்படி அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுறாங்க, நோன்பு எனக்குரியது, அதுக்கு நானே கூலி தருவேன்னா, அப்ப மத்ததுலாம் யாரு கூலி கொடுப்பா, வேற யாருமா வந்து கூலி கொடுக்க போறாங்க, அல்லாஹ் தானே கூலி கொடுக்குறான் எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுத்த, தொழுகைக்கு அல்லாஹ் தான் கூலி கொடுக்குறான், ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் தான் கூலி கொடுக்குறான், மற்ற ஒவ்வொரு இபாதத்துக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்குறான். அப்ப நோன்பு எனக்குரியது, அதுக்கு நானே கூலி தருவேன் அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய கூலி அவ்வளவு இருக்கும் சொல்லுவோம்ல, நான் சொல்றத கேளு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுக்குன்னு அழுத்தமா சொல்லுவோம், இங்க பாரு சொல்றது நம்ம தான் சொல்லுவோம், அதையே திரும்ப சொல்லி காட்டுவோம்ல, நான் சொன்னா கேளு வேணா அப்படின்னு சொன்னோம்னா, நீ கேட்காட்டினா உனக்கு அடி இருக்கு, நீ கேட்காட்டினா அதனுடைய விளைவை நீ சந்திப்ப, நான் தான்டா உனக்கு சொல், நான் உனக்கு சொல்றேன்டா அப்படின்னா, நான் பாத்துக்கிறேன் உனைய, உனக்கு கொடுக்கக்கூடிய கூலிய நான் தரேன் நிரப்பமா, அப்படிப்பட்ட ஒரு கூலிய எல்லாம் மறுமையில நமக்கு தரப்போகின்றான். இப்படிப்பட்ட கூலி, ரெண்டு கூலியில ஒரு கூலியை இந்த உலகத்துல அனுபவித்து விடுகின்றோம், டெய்லி நோன்பு திறக்கிறப்ப அனுபவிக்கிறோமா இல்லையா, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுதே அது நோன்பாளி வந்து நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்று சொல்லி காட்டுறாங்க. அது நோன்பு திறக்கும் போது சொல்லவே வேணாம், அவ்வளவு நேரம் பசியாக இருந்து விட்டு அந்த நோன்பு கஞ்சி கொட்டுறா முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்வோம்.
அந்த 12 மணி நேரமும் முக்கால் மணி நேரம் ஓடிடும், 12:30 மணி நேரம் ஓடிடும். இந்த கடைசி ஒரு 5 நிமிஷம் இருக்கே அது முள்ளு நகரவே செய்யாது. நம்மளும் வடையை பார்ப்போம், நம்மளும் பேரிச்சம்பளத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம், நம்மளும் கஞ்சியை பார்ப்போம், வடையை பார்ப்போம், கஞ்சியை பார்ப்போம், டயத்தை பார்ப்போம், நகரு வேணான்னு. ஏன் அதை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படி. அப்ப அந்த மாதிரியான ஒரு நேரத்துல நம்மளுடைய அந்த உடலுக்குள்ள வாய்க்குள்ள பேரிச்சம்பளம் தண்ணியும் போறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதை நீ இந்த உலகத்துல உணர்ந்துடுற. ரசூலுல்லாஹி அப்படி சொல்லி காட்டுறாங்க. ஒரு கூலி கழிச்சிருச்சு, ஒரு கூலி கன்ஃபார்ம். எல்லாரும் உணர்றோம்ல, நோம்பு திறக்காம யார் இருக்கிறா? எல்லாரும் நோம்பு திறந்துடுறோம். அந்த கூலி கழிச்சிரும். இன்னொரு கூலி கிடைக்குமன்றதா இப்ப கேள்வியே. இன்னொரு கூலி என்பது என்னன்னா, அல்லாவே 5 செஞ்சிருந்தாலும் அந்த கூலி கிடைக்கும். இது இந்த உலகத்துல கிடைச்சு போயிடும். உலகத்துல வெளிப்படையா வந்து நோம்பு வச்சிருக்காரு, இவரு நோம்பாளி, எல்லாம் நோம்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு போயிடும். ஆனால் மறுமையில கிடைக்கணுமே கூலி, அல்லாவை சந்திக்கும் போது கிடைக்கணுமே கூலி, அந்த கூலியை பெறுவதற்கு என்ன செய்வது? அதுதான் இஹ்லாஸ் இருந்தாதான் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா தான் கிடைக்கும், அந்த அச்ச உணர்வு இருந்தா தான் கிடைக்கும். இந்த உலகத்துல வந்து முதலாளியை ஏமாத்திடலாம். இப்போ ஒரு முதலாளி இருக்கிறான், அவனுக்கு சொல்றோம், அவன்கிட்ட போய் வேலை பார்க்குறோம், அவன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு 5000 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு அவன் என்ன சொன்னாலும் ஆமாம் ஜாமி போடுவோம், வேற என்ன செய்யறது, இல்லைன்னா பொருளாதாரம் கிடைக்காது அப்படின்னும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? அவன் ஒரு டீ வாங்கிட்டு வர சொல்றான், டீ வாங்கிட்டு வரும்பொழுது அவன் சொல்றத இவன் வந்து சும்மா அப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காருவாரு. அந்த நேரம் பார்த்து கடையில் போய் டீ வாங்கிட்டு வாடா அப்படின்னு உடனே அவன் வேலைக்காரன் என்ன செய்வான்? நாசமா போனவன் இப்ப போய் சொல்றான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இவனுக்கு இந்த நேரத்துல தான் டீ தேவைப்படுமா, நாசமா போனவனே அப்படின்னு திட்டிக்கிட்டே போய் டீ வாங்கி கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிட்டு பரவாயில்லையே நல்ல வேலை பாக்குறியே அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த முதலாளி சொல்லிடுவான், மேல இருக்க உன் முதலாளி ஏமாத்த முடியுமா? இப்படி நீ சொன்ன மாதிரி நான் நோன்பு வச்சேன், நீ சொன்ன மாதிரி நான் வந்து பேரிச்சம்பளத்தை தின்னாம இருந்தேன், எதுவும் தின்னல, நீ சொன்ன மாதிரி மனைவி நெருங்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லி உலகத்துல ஏமாத்திரலாம். ஆனா படைச்ச ரப்பு உள்ளத்தையும் சேர்த்து பார்ப்பான். நீ எதுக்காக நோன்பு வச்சன்றதையும் சேர்த்து பார்ப்பானா இல்லையா? நீ நோன்பு வச்ச, சாப்பிடாம இருந்து தண்ணி குடிக்காம இருந்து ஓகே, பிரச்சனை இல்லை. அது அல்லாம உள தூய்மையோட நீ செஞ்சியா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முதலாளி வெளிப்புறத்தை மட்டும்தான் பார்ப்பான், வெளி தோட்டம் மட்டுமே போதும் அவனுக்கு. கரெக்டா டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தான், ஓகே பிரச்சனை இல்லை. அப்படி வந்துகிட்டு அந்த டீல என்னத்தையா கலந்து கொடுத்தா கூட அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. இவன் இந்த நேரம் மாதிரி இப்படி சொல்றான்னு எச்சிய துப்பி கொடுத்தா கூட குடிச்சிட்டு போயிடுவான். இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் லேசா நுர கூட இருக்குன்னு போயிடுவான், பிரச்சனை இல்லை. ஆனால் படைச்ச இறைவன் இருக்கிறானே அவன் ரெண்டையும் பார்ப்பான், வெளி தோட்டத்தையும் பார்ப்பான், உள்ளத்தையும் பார்க்கின்றான். இன்னமல்ல அவனாலும் பின்னியா, இந்த உங்களுடைய செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன. நீங்க நினைக்கக்கூடிய நீயத்து தான், நீங்க என்ன எண்ணத்துல செஞ்சிருக்கீங்க அப்படின்ற அந்த எண்ண ஓட்டத்தை இறைவன் விசாரிப்பானா இல்லையா? அது சரியா இருந்தால்தான் அந்த கூலி கிடைக்கும். ரெண்டாவது கூலி இருக்குல்ல, அதுதான் அளப்பரிய கூலி. அந்த அளப்பரிய கூலி என்பது நம்ம பெற வேண்டிய படிப்பினையை பெற்றிருந்தால்தான் கிடைக்கும் என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப பலருடைய நோன்புகள் இப்படித்தான் போகுது. அப்ப அந்த இறையச்சம் என்ற அந்த அடிப்படை அதுதான் முக்கியம் என்பதை நம்ம உணர வேண்டும். அதுதான் முக்கியம் என்பதை நம்ம உணர்ந்திருப்போமே ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த பய உணர்வு நமக்கு அதிகமாகும். அல்லாஹ்வுடைய பய உணர்வு அதிகமானா இந்த நோன்பு பயனுள்ள நோன்பாக மாறும். அப்ப பயனுள்ள நோன்பாக நம்ம இந்த நோன்பை மாற்றிக்கொண்டோமா என்பதுதான் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி, நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி அல்லாஹ் வந்து கட்டளை இடுகின்றான், இந்த கஃபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ரெண்டு பேரும் அந்த கஃபத்துல்லாவை திரும்பவும் எழுப்புறாங்க. கட்டளை யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை ரெண்டு நபிமார்கள் செய்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் செய்கிறாங்க. செஞ்சிட்டு அல்லாஹ்விடத்தில் அந்த வேலை ஃபினிஷ் பண்ணி முடிஞ்ச பிறகு, அந்த இறை இல்லத்தை எழுப்பி முடித்த பிறகு
அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தித்தார்கள், ரப்பனா தக்கப்பல் மின்னா, இறைவா எங்களிடத்தில் இருந்து இந்த செயலை, இந்த இவாதத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக்கு அந்த சமயம் அதையும் நீ செவியேற்பவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றாய். எப்படி பிரார்த்தனை செய்யறாங்க பாரு, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமயம் அதையும், இறைவா நீ இட்ட கட்டளை ஏற்று இதை செஞ்சிட்டேன், கரெக்டா செஞ்சிருக்கிறோம், இதை வந்து எங்களிடத்துல இருந்து ஏற்றுக்கொள். ஏத்துக்கிறாம விட்டுறாரு. ஏத்துக்கிறதுக்கு என்ன சொல்லி கேக்குறாங்க, துவா செய்யறாங்க, இன்னக்கு அந்த சமயம் வாலியும் நீ அனைத்தையும் செவியேற்க கூடியவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றாய். நீ வந்து வேலை செய்ய சொன்ன செஞ்சிட்டேன், நான் எதற்காக இந்த வேலையை செஞ்சேன்றது உனக்கு தெரியுமா இல்லையா? நான் வந்து கட்டணம் கட்டினது மட்டும் என் வெளியாளுக்கு தெரியும். என்ன அடிப்படையில உன்னை பயந்து நான் கட்டினேனா, இல்ல வேற வேலை இல்லை உனக்கு, என்னத்தை போய் கட்ட சொல்லியிருக்கானே, இப்படி இருக்குல்ல சொல்ற வேலைய என்னத்த போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செய்யறது இருக்கு. வேற வழி இல்ல, ரமலான் மாசம் வருது, நோன்பு வச்சு ஆகணும், நோன்பு வைக்காம என்னத்தையா திண்டுகிட்டு இருந்தோம்னா நாலு பேர் கேள்வி கேட்பாங்க, வேற வழி இல்ல வச்சு தொலைவோம் அப்படின்னு வச்சோன்னு வைங்க, அது அல்லாஹ்விடத்துல கூலியை பெற்று தருமா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த கட்டளை, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். அப்படி நிறைவேற்றக்கூடிய அந்த பணியும் கூட அல்லாஹ் நீ பொருந்திக்கொள், நீ ஏத்துக்கொள், ஏன்னா நீ அனைத்தையும் செவியேற்கக்கூடியவனாகவும் அனைத்தையும் அறியக்கூடியவனா இருக்கிற, இங்க உள்ளது உனக்கு தெரியும், நான் உனக்கு அஞ்சுதான் இதை செஞ்சேன் என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்றால், அப்ப நம்மளுடைய இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நம்ம இந்த ரமலான்ல இருந்து பெற வேண்டிய படிப்பினைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் சரியான முறையில இறைச்சம் இருக்கணுமா இல்லையா? இப்படி நீங்க எதை எடுத்துக்கொள்ளுங்க, குர்பானி கொடுக்கறோம், ஹஜ் செய்யறோம், எல்லாமே இதுதான் பேசி. இது நம்ம குர்பானி கொடுக்கறதனுடைய அந்த ரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்க்கு போக போகுதா? இல்ல, அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பலிப்பிராணியினுடைய ரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக உங்களுடைய இறைச்சம் இருக்கிறதே அதுதான் இறைவனை சென்றடைகின்றது. நம்ம ஆடு அறுத்து கொட்டகத்தை குர்பானி கொடுத்து மாடு அறுத்து இந்த ரத்தத்தை அல்லாஹ்க்கு பார்சல் பண்ண போறோம், இந்த ரத்தத்தையா இந்த மாமிசத்தை அல்லாஹ்க்கு அறைக்குள்ள அனுப்பி வைக்க போறோம், அது அவனுக்கு தேவையா? அது உனக்கு தேவையும் கிடையாது. அப்ப அல்லாஹ் எதற்கு இதை கட்டளையிட்டு இருக்கின்றான், நம்மளுடைய இறையச்சம் நமக்கு மேலோங்க வேண்டும். அதே மாதிரி ஹஜ்ஜுடைய வேலையை பத்தி சொல்லும் பொழுது, ஹஜ்ஜுக்கு நீங்கள் தேவையானது எல்லாத்தையும் தயார் செய்யுங்கள், அனைத்தையும் ரெடி பண்ணுங்க, நீங்க ஹஜ்ஜுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு செய்யுங்க. அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், ஹஜ்ஜுக்கு நம்ம போறதா இருந்தா என்னென்னலாம் ஏற்பாடு செய்யணும், எல்லாத்தையும் திரட்ட வேண்டும், திரட்ட வேண்டியதை எல்லாம் திரட்டுங்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றார். என்னென்னலாம் திரட்டுறோம், ஹஜ்ஜுக்கு தேவையான பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும், ஏரோப்ளேன் டிக்கெட் வேணும், நம்ம தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், இப்படி எல்லாத்தையும் எடுத்துறோம்ல, எடுக்கிறோம்ல, ஹஜ்ஜுக்கு செல்லும் போல எடுக்கிறோமா இல்லையா? அவ அல்லா சொல்றான், எல்லாத்தையும் எடுத்துக்கோ, கொண்டு போக வேண்டியதுல முக்கியமான ஒண்ணு இருக்கு, அதை எடுக்காம விட்டுறாதுன்றான். அது என்ன, பாஸ்போர்ட், விசா, டிக்கெட் எல்லாம் தான் வந்துருச்சு, வேற என்னத்த, எல்லாம் தான் இருக்கே, அது ஹஜ் கமிட்டியினுடைய ஆர்டர் பாமா, அதுவா அல்லாஹ் அதையா சொல்றான் அப்படின்னா, நீ ரெடி பண்ண வேண்டியதுலயே முக்கியமான ஒண்ணு தக்குவா, அதை எடுக்காம போயிடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டேன், பாஸ்போர்ட் எடுத்தேன், விசா எடுத்தேன், ஏரோப்ளேன் டிக்கெட் எடுத்தேன், ஹஜ் கமிட்டி ஆர்டர் ஃபார்ம் எடுத்தேன், எல்லாம் ஓகே கொடுத்தது எடுத்தேன், அம்புட்டு எடுத்தாச்சு, தக்குவா விட்டுட்டு போயிட்டேன், முடிஞ்சு வச்சு, அதோட அவ்வளவுதான். நீ எத்தனை லட்சம் ரூபா நீ செலவு பண்ணாலும் உனக்கு நன்மை கிடைக்காது. அப்ப அடிப்படை என்ன, பெற வேண்டிய படிப்பினை என்ன, இறையச்சந்தான் மேட்ரு, இறையச்சந்தான் அடிப்படை, அல்லாஹ்வுடைய பய உணர்வு தான் அடிப்படை. அப்படிப்பட்ட அந்த பய உணர்வு நம்மளுடைய உள்ளத்துல அதிகமானா தான் நம்ம என்ன செய்யும், அல்லாஹ்விடத்துல அந்த கூலியை பெற முடியும். இன்னும் சொல்வதாக இருந்தா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் பேசுகின்றான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுல இருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்று சொல்லி, யாபனி ஆதம கது அன்சல்னா அலைக்கும் லிபாசை வாரிசோ ஆத்திக்கும் வரிசா வ லிபாசு தக்வா ஜாலிக ஹைர் அப்படின்னு நல்லா ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறான். ஓ ஆதமுடைய மக்களே, நீங்கள் உங்களை நீங்களே அழகுபடுத்திக் கொள்வதற்காக உங்களுக்கு நிறைய அலங்கார பொருட்களையும் ஆடைகளையும் நாம் வழங்கி இருக்கிறோம். ரொம்ப ஸ்டைல் பண்றோம்ல, நீங்க உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நிறைய அலங்கார பொருட்களை கொடுத்துருக்கிறோம், ஆடைகளை வழங்கி இருக்கின்றோம். ஆனால் நீங்க அணிய வேண்டிய ஆடையிலேயே சிறந்த ஆடை எது தெரியுமா? லிபாசு தக்வா தாலிக்க ஹைர், இறையச்சம் என்ற ஆடை இருக்க அதுதான் சிறந்த ஆடை. நீங்க வந்து விதவிதமா நோன்புக்கு துணி எடுக்கிறோமா இல்லையா, மேக்சிமம் எடுத்திருப்போம், 22-23 நோன்பு ஆக போகுது. இப்ப எல்லாம் வந்து பக்காவா ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம், விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், சுடிதாரு அது இதுன்னு சொல்லிட்டு அதுலயும் வெரைட்டி நம்ம போடுற மாதிரி அப்படி டிப் டாப்பா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டை 2000 ரூபாய்க்கு எடுத்திருப்போம், 5000 ரூபாய்க்கு எடுத்திருப்போம், எல்லாத்தையும் தயார் பண்ணிருப்போம். இந்த ஆடையை காட்டினோம் நீங்கள் அணிய வேண்டிய முக்கியமான ஆடை தெரியுமா, இறைச்சம் என்ற ஆடை. நம்ம பெருநாளைக்கு துணிமணி எடுக்கிறத பத்தி நம்ம பேசுறோம், பெருநாளைக்கு அணிய வேண்டிய ஆடையில சிறந்த ஆடை இது, இறைச்சம் என்ற ஆடை எடுத்தோமா? நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த ஆடையை அணிவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பையை நம்ம கடமையாக்கி இருக்கின்றார். அந்த ஆடையை சரியான முறையில நம்ம தயார்படுத்தி இருக்கிறோமா? இத கூட எல்லாம் எப்ப சொல்றான்னு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு வரலாறு சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் படைச்சு சொர்க்கத்துல விடுறான். சொர்க்கத்துல விட்டா நீங்க வந்து இந்த சொர்க்கத்துல என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கிறீங்க. ஒரே ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளை போட்டான். நல்லா கவனிங்க, ஒரே ஒரு கட்டளை தான், வேற 1,800,000,000,000 கட்டளை எல்லாம் கிடையாது. என்ன வேணாலும் சாப்பிடு, என்ன வேணாலும் அனுபவி, எப்படி வேணாலும் இரு, பிரச்சனையே இல்லை. ஒன்ன தவிர அந்த மரத்து பக்கம் போயிடாத, இதுதான் கட்டளை. செய்தா என்ன பண்ணா, எப்படியா வந்து பாக்குறான், தூண்டி விடுறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நீங்க வந்து இந்த மரத்துல இருந்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க, ஒன்னு மலக்கா மாறிடுவீங்க, இல்லாவிட்டால் இங்கேயே நிரந்தரமா இருப்பீங்க. இந்த ரெண்டையும் தடுக்கிறதுக்கு தான் எல்லாம் உங்களை இதுல இருந்து தடுத்துருக்கான்ட்டான். நீங்க வந்து இதுல இருந்து மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, மலக்காவே மாறிடலாம், மனுஷனா இருக்கீங்க, மனுஷனா இருக்க தேவையில்லை, மலக்கா மாறிவிடலாம். அப்படி மாறிவிடக் கூடாது என்பதற்காக தான் எல்லாம் உங்களை தடுத்து வச்சிருக்கிறான். அல்லது நீங்க இதை தின்னீங்கன்னா இதுலயே என்னென்னு நிரந்தரமா இருப்பீங்க, சத்தியம் பண்ணி சொன்னானா அல்ல அப்படி சொல்லி காட்டான். அல்ல ஆயிராஃப் என்று சொல்லப்படக்கூடிய 7வது அத்தியாயத்தில் நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க, அல்ல இப்படி சொல்லி காட்டுங்கிறான். இப்படி சொன்னவனையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, பரவாயில்லையே நம்ம வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துல இருந்து சாப்பிட்டு விட்டார்கள். இதுல கூட தப்பான பொய்யான அந்த வரலாறுகள் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கரெக்டா தான் இருந்தாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் போய் சாப்பிட சொல்லி கெடுத்து விட்டாங்கலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் சரியா, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சாப்பிட்டு பெண்களை வந்து இழிவுபடுத்துறதுக்கா அப்படி சொல்லுவாங்க, பெண்களை அந்த பொம்பளை பேச்ச கேட்காத எதுக்கு, இப்படிதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கெடுத்து விட்டதுன்னு வாங்க, அது போய் சரியா, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. ரெண்டு பேரும் போய் சாப்பிடுறாங்க, சாப்பிட்டால் அவங்களுடைய அந்த வெட்கத்தலங்கள் வெளிப்படுத்தி விட்டன. ஏன்னா அது வந்து ஒரு பால் உணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அந்த மரத்துல வச்சிருந்துருக்கிறான். அல்ல அப்ப அதை சாப்பிட்ட உடனே வெட்கத்தலங்கள் வெளியான உடனே வெட்கப்பட்டு அவங்க தங்களை மூடுவதற்கு ஆடையை தேடுறாங்க. இப்பதான் எல்லா கேக்குறான், நான் கட்டளை போட்டேனா இல்லையா, என்ன கட்டளை போட்டேன், இந்த மரத்தின் பக்கம் நீங்க நெருங்காதீங்க. சாதாரணமா வேற சொல்லல, அல்லா செய்தான் உங்களை வழி எடுக்க பார்ப்பான், இதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறான், செய்தான் உங்களை வழி எடுக்க பார்ப்பான், அவன் வந்து உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான், நீங்க அவன் பேச்ச கேட்டுறாதீங்க, இந்த மரத்து பக்கம் போயிடாதீங்க. இப்படிதான் சொன்னது, அல்லாஹ் சொன்னது எப்படி சொல்லும் போதே இப்படி சொல்லிதான் சொல்லணும். அங்க பாரு இந்த மரம் இருக்கு, இந்த மரத்து பக்கம் போயிடாத, இன்னும் உலக்கும் அதுவும் முபீன், அவன் தெளிவான எதிரியா இருக்கிறான் உங்களுக்கு, எதிரியா இருப்பானோ என்னமோ நம்மளுக்கு செஞ்சிருவானோ இப்படி கூட நினைக்க தேவையில்லை, தெல்ல தெளிவான எதிரி, உன்னை அழிக்கிறதுக்கு தான் அவன் ரெடியா இருக்கிறான்.
அப்படிப்பட்டவனா இருக்கக்கூடிய இந்த சைத்தானுடைய பேச்சை கேட்டுட்டு நீங்க போய் இந்த மரத்தின் பக்கம் நெருங்கிறாத, அப்படி நெருங்கினா நீ அநியாயக்காரன், செஞ்சாத தப்ப என்று அல்லாஹ் எச்சரிச்சிருக்கிறான். எச்சரிச்சா என்ன செய்திருக்க வேண்டும், போயிருக்க கூடாதுல. போயிட்டாங்க, சாப்பிட்டாங்க, பார்த்தா அவங்களுடைய வெட்கத்தலங்கள் வெளிப்பட்டு ஆடை இல்லாமல் நிர்வாணிகளாக ஆகிவிட்டாரு. அப்பதான் அல்லாஹ் வந்து அவங்கள பாவ மன்னிப்பை பெறுவதற்கு சில வாசகங்களையும் கத்துக் கொடுத்து பாவ மன்னிப்பை கேட்க சொன்னான்னு அல்லாஹ் அதுல சொல்லி காட்டான். ரப்பனா லலம்னா அன்புசனா வைல்லம் தாஃபிரலனா வத்தரஹம்னா என கூணன்ன மினல் ஹாஷிரீன், இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் அளித்து விட்டோம், எங்களை நீ மன்னித்து அருள்புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாரிகளாக ஆகிவிடுவோம் என்று யாரு கேட்க சொன்னான், அல்லாவே கேட்க சொல்லி அல்லாவே பாவ மன்னிப்பும் கொடுத்துட்டான். இந்த செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அஹ்ராஃப் என்ற அத்தியாயத்துல இந்த செய்தியை சொல்லிட்டு நம்மளை கூப்பிடுறான், யாபனி ஆதம, ஆதமுடைய மக்களே அப்படின்னு கூப்பிட்டு, யாபனி ஆதம கதை அஞ்சல்னா அலைக்கும் லிபாசம் வாரிசோ வாத்திக்கும் மரிசா, உங்களை அழகுபடுத்தி கொள்வதற்காக பல அலங்காரங்களையும் ஆடைகளையும் நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். லிபாசு தக்வா தாலிக ஹைர், நீங்கள் அணிய வேண்டிய ஆடையில முக்கியமான ஆடை இறையச்சம் என்ற ஆடை. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா, அதுக்குண்டான காரணத்தையும் எல்லாம் சொல்றான். ஷைத்தானும் அவனுடைய கூட்டத்தினரும் நீங்கள் பார்க்காத வகையில உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு, உங்களுடைய தாய் தந்தையரை குழப்பி, ஆதம் ஹவ்வாவை குழப்பி, அவர்கள்ட்ட அந்த இறையச்சம் என்ற ஆடையை உருவி அவர்களை எப்படி நிர்வாணிகளாக ஆக்கினானோ அந்த மாதிரி உங்களையும் நிர்வாணியாக்க அவன் ஆசைப்படுறான். திட்டமே அதுதான், நம்மளுடைய அந்த இறையச்சத்தை கெடுத்து நம்மளை நிர்வாணியாக்குறது தான் யாருடைய திட்டம், ஷைத்தானுடைய திட்டம். அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். அதனால உங்களை குழப்பி உங்களை நிர்வாணி ஆக்கிற வேணாம், கவனமா இருந்துக்கோ. டிரெஸ் உரி விட்டா என்ன ஆகும், ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், உரி விட்டா என்ன ஆகும், அப்படி உருவுற வேலையை தான் செய்தான் செய்யறான். நீ அணியக்கூடிய ஆடையில சிறந்த ஆடை இந்த இறையச்சம் என்ற ஆடை, இந்த இறையச்சம் என்ற ஆடை தான் உனக்கு முக்கியம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால், அப்ப இந்த இறையச்சம் இல்லாம நாம செயல்படுவோமே ஆனால் அல்லாவின் முன்னால நிர்வாணிகளாக நம்ம இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு கேவலம் இது, இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரலாமா? அப்ப வந்து நம்ம பெருநாளைக்கு துணிமணி நிறைய எடுப்போம், விதவிதமா எடுக்கிறோம். நீ எடுக்க வேண்டிய ஆடை முதல் ஆடை இறைச்சம் என்ற ஆடை. அல்லாவுடைய பயம் இல்லாம நீ பெருநாளைக்கு ஆடை போட்டு என்ன பிரயோஜனம், அல்லாவுடைய பார்வையில அது ஆடையாக கருதப்படாது, நீ நிர்வாணியாகத்தான் இருக்கிற, சைத்தான் உன்னை கெடுத்துட்டான் என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப இந்த இறைச்சம் என்ற ஆடையை நாம சரியான முறையில நம்ம தயார்படுத்தி இருக்கிறோமா, இந்த நோன்பின் வாயிலாக நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அப்படி சுய பரிசோதனை செய்து நம்ம வந்து அந்த பயிற்சி சரியான முறையில அந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இப்ப கூட பல பேர் நினைச்சிருந்திருக்கலாம், என்னத்தை அந்த தியான நோன்பு வச்சுட்டு அப்புறம் ரமலானுக்கு அப்புறம் அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். அந்த நிலையை மாத்தணும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தால் உடனடியாக மாத்தணும். யாரெல்லாம் தெரியாம நான் பண்ணிட்டேன், நான் உனக்கு அஞ்சு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு நான் சரியான முறையில உனக்கு கட்டுப்பட்டு நடக்க விரும்புறேன், உனக்கு நான் அடிபணிந்து நடக்க விரும்புகின்றேன், என்னுடைய இபாதத்தை நீ ஏற்றுக்கொள், என்னிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள், என்னுடைய இபாதத்துக்கு நான் முழுமையா கூலியை எதிர்பார்க்கின்றேன், என்னைய நீ வந்து மறுமையில தண்டிச்சிடாத என்று அவனிடத்துல நம்ம சரணாகதி அடைய வேண்டும், அவனிடத்துல நம்ம பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அப்படி பாவ மன்னிப்பு தேடுவதற்காகத்தான் அல்ல அந்த வசன இந்த மாதத்தையே நமக்கு வழங்கி இருக்கின்றான். அப்ப இந்த மாதத்துல நம்ம பெற வேண்டிய அடுத்த முக்கியமான படிப்பினை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவன் ஒருவன் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தின் வாயிலாக பல இபாதத்துகளை செய்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்குமே ஆனால், அப்படி பாவம் மன்னிக்கப்படாமல் ரமலான கடந்துட்டான்னா அவன் நாசமா போட்டுட்டாங்க. எப்படி, ரமலான் மாசம் நம்மளை கடந்து போகுது, ரமலான் மாசம் கடந்து போகும் பொழுது நம்ம என்ன ஆயிருக்கணும், நம்மளுடைய பாவம்லாம் கழிஞ்சிருக்கணுமா, அப்படி பாவம் கழிஞ்சாதான் உண்மையிலேயே நம்ம ஒழுங்கா நோன்பு வச்சிருக்கோம்னு அர்த்தம்.
அப்படி இல்லை, எவன் ஒருத்தவன் குளிச்சு அவன் உடம்புல இருந்து அழுக்கு போகலையோ அவன் நாசமா போட்டுன்னு சொல்லுவோமா இல்லையா? ஏன் அவன் தின்னும் சோறு தின்னும் பசி போகலன்னா அப்புறம் எதுக்கு அந்த சோறு? வண்டியில ஏறி போறோம், 10 மணி நேரம் பிரயாணம் பண்ணி போறோம் சென்னைக்கு போயிடலான்னு, பார்த்தா அதிராமண்டத்திலே உட்கார்ந்துருக்கோம், 10 மணி நேரம் வண்டி ஓட்டிருக்காங்க. என்னடா 10 மணி நேரம் வண்டி ஓட்டுனா அதிராமண்டத்திலே உட்கார்ந்துனா அப்புறம் என்னடா வண்டின்னு கேப்பமா இல்லையா? அந்த மாதிரி நீ ரமலான் மாதத்தை கடந்திருக்கிறாய், 22 நோன்பு முடிந்து விட்டது, 20 முடிய போகின்றது, இப்ப அடுத்து 23 நோன்பு ஸ்டார்ட் ஆகுது, ஒற்றைப்படையில ரெடியா, ஒற்றைப்படை எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம். இதை நம்ம கடந்திருக்கிறோமே, இப்படி நம்ம கடந்த நிலையில நம்மளுடைய பாவ மன்னிப்புக்கு நம்ம என்ன செஞ்சோம், அல்லாஹ்விடத்துல என்ன அழுது புலம்பினோம், அல்லாஹ்விடத்துல என்ன பாவ மன்னிப்பு கோரினோம், சுய பரிசோதனை செய்யணும். அப்படி கடந்து போயும் பாவங்கள் மன்னிக்கப்படாம நம்ம இருந்தோம்னா நாசமா போட்டுட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துவா செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப பாத்துக்கிறங்க, அப்ப இப்படி பாவ மன்னிப்புக்கு உண்டான அந்த வாசல் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ரமலான் மாதத்துல அருள்மலை பொழியக்கூடிய ஒரு மாதம், அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய ஒரு மாதம், அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கக்கூடிய ஒரு மாதம், அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை இறக்கி நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு. அப்படி இருக்கின்ற நிலையில இதை நாம சரியான முறையில பயன்படுத்தினோமா, இதை நாம சரியான முறையில பயன்படுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமா? அல்லாஹ்விடத்துல அழுது புலம்பி சரணாகதி அடைய வேண்டும், அவனிடத்துல பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பு தேடி துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஒற்றைப்படை இரவுல கூட நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லி தர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்களா இல்லையா, யா ரசூலல்லா, ஒற்றைப்படை இரவு லைலத்துல் கத்ர் இரவு நான் எதிர்பார்க்கிறேன், அந்த இரவுல நான் ஓத வேண்டிய பிரார்த்தனை என்ன என்று கேட்கும் போது, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ என்னை மன்னிப்பாயாக. இதைத்தான் கேட்க சொன்னான். அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, நீ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், என்னை மன்னிப்பாயாக, நீ மன்னிப்பவன், என்னை மன்னிச்சிரு, நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் என்று சொல்லி அவனிடத்துல சரணாகதி அடைய வேண்டும். அப்படி சரணாகதி அடைந்து இரவு நேரங்களில் நின்று வணங்குவது, அது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான ஒரு வழி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். எவர் ஒருவர் நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தினுடைய இரவுகளில் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார். ஒரு ஜும்மா, அடுத்த ஜும்மாவுக்கு உண்டான வரையில இருக்கக்கூடிய பாவங்களுக்கு அது பரிகாரம். ஒரு தொழுகை, அடுத்த தொழுகை வருவதற்கு உண்டான அந்த இடைப்பட்ட நேரத்துல நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரம். ஒரு நோன்பு, ரமலான் மாத நோன்பு என்பது இந்த வருடத்திலிருந்து அடுத்த வருடத்திற்கு உண்டான இடையில உள்ள நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஆர்வம் ஊட்டி இருக்கின்றார்கள் என்றால், நம்ம வைக்கக்கூடிய இந்த நோன்பின் வாயிலாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும், நம்ம வைத்த இந்த நோன்பின் வாயிலாக நம்முடைய இறைச்சம் அதிகரித்திருக்க வேண்டும், அப்பதான் மறுமையில அந்த படிப்பினை நம்ம பெற்றோம். அப்படி இல்லை அப்படின்னா அதுல வந்து நம்ம என்ன ஆகும், அல்லாஹ்விடத்துல சும்மா வெறுமனே பட்டினியா கிடந்து நம்மளுடைய நேரத்தை வீணடித்திருக்கின்றோம் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த நேரத்துல, இந்த மாதத்துல மற்ற அனைத்து விதமான சைத்தானிய விஷயங்கள்ல இருந்து நம்ம எப்படி ஒதுங்கி இருக்கிறோமோ அந்த மாதிரி மற்ற 11 மாதத்திலையும் நம்ம ஒதுங்கி இருக்க வேண்டும். அப்படி ஒதுங்கி இருந்தால்தான் நம்ம பெற வேண்டிய படிப்பினை ஒழுங்கா பெற்றோம். ஆனா சில சைத்தான் ஏன் இந்த மாசத்துலதான் சைத்தான் ரொம்ப தலைவிரிச்சாடுது, அதையும் நம்ம பாக்குறோம். சைத்தான் வந்து சைத்தானுக்கு விலங்கிடப்பட்டு இருக்கின்றன எல்லாம் சொல்லி காட்டுறான், எல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறான். அப்படி விலங்கு போட்டாலும் சில பேர்கிட்ட உள்ள சைத்தான் வந்து விலங்கையெல்லாம் அத்துக்கிட்டு வந்துடுறாங்க, அத்துக்கிட்டு வந்து ஃபித்னாக்களை கிளப்பி விடுறது. ரமலான் மாசம் ஸ்பெஷல் ஃபித்னா, நம்ம அது பண்ண தவீஜ் ஜமாத் எதுக்குறாங்களா இல்லையா, இதுக்குன்னே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் உட்காந்துருப்பாங்க இவங்கள, இவங்களுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு உண்டான சைத்தானெல்லாம் எல்லாம் பிடிச்சி கட்டி வச்சிடறான், இவனுக்கு மட்டும் ஏறுது. நம்ம பாங்கு சொன்னா ஏறுது, பாங்கு சொன்னா எவன் ஓடுவா, சைத்தான் தான் ஓடுவான். உம்மாடி பாங்கு சுறான்டா பாங்கு சுறான்னு ஓடுறவன் யார் ஓடுவா, சைத்தான் தானே ஓடுவான். நம்ம இங்கே இந்த மஸ்ஜிதுல பாங்கு சொன்னோம்னா சைத்தான் ஓடி வருது, நிறுத்து நிறுத்து பாங்க நிறுத்து அப்படின்னா, அப்ப அந்த சைத்தாங்கள் என்ன செய்யறது? இப்படிப்பட்ட சைத்தாங்கள்லாம் இருக்கா இல்லையா? நம்ம இங்கே மார்க்க விஷயங்களை
அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிய வேண்டும், அவனுடைய இறைச்சம் அதிகரிக்க செய்ய வேண்டும், அவனுடைய பயத்தை நம்ம அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று நம்ம பயான் பண்ணோம்னா, நம்மளை திட்டுறதுக்குன்னே ரெண்டு சைத்தான்களை கூட்டிட்டு வந்து சைத்தானுடைய கூடாரத்திலிருந்து பேச விடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அப்ப வந்து மற்றவனுக்கு எல்லாம் கட்டப்பட்ட சைத்தான் உனக்கு மட்டும் தலையில ஆயிட்டான். உனக்கு வந்து என்ன செய்யறான்? உனக்கு ஏரோப்ளேன்ல போறான் அந்த சைத்தான், ஹெலிகாப்டர்ல போய் போய் எல்லாத்தையும் வெளியெடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால், அப்ப இப்படிப்பட்ட ஃபித்னா ஃபசாதுகள் இருக்கே, அந்த மாதிரியான ஃபசாதுகளை நம்ம விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து மிரட்டல் வேற. உடனடியா ஜமாத்தினுடைய மஸ்ஜித காலி பண்ணு. எப்ப காலி பண்றீங்க? காலி பண்றதுக்கா நாங்க மஸ்ஜித் வச்சிருக்கிறோம்? காலி பண்ணுவோம், சைத்தானிய செயல்பாடுகளை காலி பண்ணுவோம், அல்லாஹ்வுக்கு இணை ஏற்பிக்கக்கூடிய செயல்பாடுகளை காலி பண்ணுவோம், அல்லாஹ்வுடைய தூதருக்குடைய வழிமுறைக்கு எதிரான செய்திய அந்த வழிமுறைகளை காலி பண்ணுவோம், நீ தர்கா வழக்க வழிபாட்டுல மூழ்கி இருக்கிறிய அதை காலி பண்ணுவோம். இப்படி ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் காலி பண்ணோம்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா காலி ஆயிரும், உங்களுடைய கூடாரம் காலி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அந்த பள்ளிவாசல்ல நம்மளே நாம நிர்வாகம் பார்க்க ஆரம்பிச்சோம்னு வைங்களேன், அப்ப இந்த பள்ளிவாசல் தேவைப்படாது இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா காலி ஆயிரும். சரியா? ஒட்டு மொத்தமா அந்த சுன்னத்து ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய சுன்னத்தே இல்லாத ஜமாத் இருக்கே, அந்த ஜமாத்தினர் செய்யக்கூடிய அதே மாதிரி வந்து தௌஹீத் என்ற போர்வையில பசுந்தோல் போர்த்திய புலிகளாக உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்கக்கூடிய வேலைகளை, சூனியத்தை நம்பி அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தக்கூடிய வேலைகளை இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்களே, தௌஹீத் என்ற பேரில் தௌஹீதுடைய அந்த கோட்டையை தடுக்கக்கூடிய விதத்தில் சிற்குடைய கோட்டையாக சிற்குடைய வீடாக இருக்கின்றார்களே, அப்படிப்பட்டவர்களுடைய அந்த வழிகேட்டை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி அதுல இருந்து மக்களை வென்றெடுத்து அப்படி காலியாக்குவோம் எல்லாத்தையும். அப்படி காலி பண்றது உண்மைதான், உண்மையிலேயே நம்ம காலி பண்ண போறோம்ன்றத அவங்களுக்கு ஒரு நற்செய்தியா சொல்லிக்கிறோம். உண்மையிலேயே நாங்க காலி பண்ண போறோம், உங்களுடைய பொய்யான கொள்கைய பொய்யான கோட்பாட்டை அந்த வழிகேட்டை நம்ம காலி பண்ணுவோம் என்பதை நாம கவனத்துல கொள்றோம், அதையும் நாம அவங்களுக்கு செய்தியாக சொல்லிக் கொள்கின்றோம். இப்படி எல்லாம் எதிர்ப்பு வரும் பொழுது இறைவனுடைய அச்சத்தால அதை எதிர்கொள்வதும் அதனுடைய பயிற்சி. எப்படி? இப்படி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இப்படித்தான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க, யூதர்கள் சேர்ந்தான், நசாராக்கள் சேர்ந்தான், மக்கத்து காபிர்கள் சேர்ந்தான், எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரை அழிப்பதற்கு வந்தான். அப்ப அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டது? வந்துட்டாங்க, எல்லாரும் திரண்டுட்டாங்க, உங்களுக்கு எதிராக அனைவரும் திரண்டு விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லதீன கால லஹும் நாசு இன்ன நாச கது ஜமாவு லக்கும் ஃபஹஷவுஹும், பயந்துக்கிறங்க எல்லாம் திரண்டுட்டாங்க என்று சொல்லப்பட்டுச்சான். அப்படிலாம் திரண்டா பயந்துருவாங்களா? அப்படிலாம் திரண்டா என்ன நீ செய்ய முடியுன்ற? நீ ஊரே திரண்டு இந்த தௌஹீத் மர்க்கஸை காலி பண்ணுனா உடனே காலி பண்ணிட்டு ஓடிடுவோமா? நீ இப்படிலாம் எதிர்க்க எதிர்க்க தான் எங்களுடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கும். அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். எல்லாம் வந்து அந்த எதிர்ப்பை தெரிவித்தார்கள், எல்லாம் திரண்டுட்டாங்க என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்படி சொன்னவொடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ஃபஸாதஹும் ஈமானா, அது அவருடைய இறை நம்பிக்கை இன்னும் அதிகரிக்க செய்தது. அல்லாஹ்வுடைய பயம் இன்னும் கூடிச்சான், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாச்சான். அதிகமாய் அவங்க சொன்னாங்களா? காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்தான் எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள போதுமானவன், அவனே எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள சிறந்தவன் என்று சொல்லி அந்த இறை நம்பிக்கையாளர் சொன்ன மாதிரி நம்ம சொல்லணும். அப்படி நாங்கள் சொல்லுவோம், அப்படி நாங்கள் உறுதியாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டையும் இந்த நோன்பு நமக்கு வழங்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டையும் நம்முடைய உள்ளத்துல நாம வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டை நம்முடைய உள்ளத்துல வளர்த்து கொண்டு இந்த நோன்பின் மூலமாக சரியான படிப்பினைகளை பெற்று அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சி மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயுதவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.